வணக்கம். விழிப்பாயுதமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. ஆசைனா என்ன, இந்த ஆசையை வெல்ல வேண்டும்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன வழி அப்படின்றத பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ஏன்னா ஆசைனா முதல்ல என்னான்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். தேவையை ஆசை என்று கருதிவிடக்கூடாது. ஒரு விருப்பம் ஏன் பிறக்குதுன்னா ஒரு தேவை கருதி தான் பிறக்கும். சரி, தேவை நிறைவானவுடன் இன்னொரு பெரிய தேவையை நம்ம நினைக்கும்போது அது ஆசையாக மாறும். அப்புறம் இன்னும் பெரிய அளவில் போகும்போது பேராசையாக மாறும். முதல்ல ஒரு வேலை கிடச்சி உண்ண உணவு உடுத்த உடை இருக்கிற இடம் இதுக்கு நமக்கு வருமானம் கிடைச்சா போதும்னு தான் முதல்ல மனித வாழ்க்கை ஆரம்பிக்கும். அதன் பிறகு அது வாங்கினா என்ன, இது வாங்கினா என்ன, இப்படி வாழ்ந்தா என்ன, அப்படி வாழ்ந்தா என்னன்னும் போது அது அந்த விருப்பம் பற்றி பெருகி அது ஆசையாக வடிவெடுக்கும். அதனால் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் கல்வி வசதி வேலைவாய்ப்பு இப்படி உயிர் வாழ்வதற்காக நாம் விரும்பக்கூடிய எல்லாத்தையும் ஆசையை நினச்சி ஏமாந்துடக்கூடாது. சரி, அப்போ ஆசைனா எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவை நிறைவடைந்தவுடன் எழக்கூடியது ஆசை. அதுவே பெரிய அளவில் பெருகிருச்சுன்னா அது பேராசையாக மாறும். அந்த பேராசை தான் பெருநஷ்டம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லிட்டார். திருமூல தெய்வம் கூட சொல்லும்போது ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின். அட, கடவுள் மேலே கூட ஆசை வைக்காத, அன்பு வை. அன்புக்கு எதிரானது ஆசை. அன்பில் வந்து ஒரு ஸ்டேட்டிக் பொசிஷன் இருக்கும், ஆசையில் வந்து அலைச்சல் இருக்கும். அசைந்தால் அசைவு தான் ஆசை. அசை அசை என்பது ஆசையாக மாறும். அதனால் ஈசனோடாயினும் ஆசையருமின் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். வள்ளுவ பேராசானும் இந்த அறத்துப்பாலில் நிறைவாக வைத்தது வந்து இந்த அவா அறுத்தல், ஆசையை வேல்தல் அப்படின்ற அதிகாரம் 37வது அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அதில் முதல்ல இந்த அவாலேருந்து தான் துன்பம் பிறக்கிறது அப்படின்னு ஆரம்பிப்பார். அதில் 4வது குரல் வரும்போது 364வது குரலில் என்ன சொல்லுவார், ஆசையை ஜெயிக்கணுன்னா ஒரு சிம்பிள் வே இது தான் அப்படி என்று சொல்லுவார். அந்த குரலை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு ஞானம் வேணும். தூய்மை என்பது அவாவின்மை. உன் மன தூய்மை என்பதும் ரிலாக்ஸாக வாழ்கிறது என்பதும் உண்மையான ஆன்மீகம் என்பதும் அந்த ஆசையை விட்டாத்தான் தூய்மை. தூய்மை என்பது அவாவின்மை. சரி, அவாவின்மை ஆசை இல்லாமை தான் தூய்மை, ரைட்டு. அது எப்படி வருன்னு சொல்கிறது அடுத்த வரி. தூய்மை என்பது அவாவின்மை, மற்ற அது வாய்மை வேண்ட வரும்னார். நீ வந்து சத்தியம் ரியாலிட்டி யதார்த்தம் என்று சொல்லக்கூடிய என்ன நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் உனக்கு தானாகவே அந்த தூய்மை வந்துவிடும், ஆசையற்ற தன்மை வந்துவிடும் அப்படின்றார். அது என்ன சார் யதார்த்தத்தை ஏற்றுக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னா நடக்கிறத நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல, அதை எதிர்க்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியல. குடும்பத்தில் ஒரு மாமியாரோட செயலை மருமகளால் ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு மருமகள் செயலை மாமியாரால் ஏற்றுக்கொள்ள முடியல, முதலாளியோட செயலை தொழிலாளியால் ஏற்றுக்க முடியல, தொழிலாளி செயலை முதலாளியால் ஏற்றுக்க முடியல. பல்விதமான போராட்டங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் நிகழுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நடக்குதா, சரி நடந்துருச்சு, அதில் பல உணர்வுகள் வரும். சிலதில் கோபம் வரும், சிலதில் வெறி வரும், சிலதில் நமக்கு வந்து பலவிதமான உணர்ச்சிகள் வரும். முதல்ல அந்த உணர்ச்சி கொந்தளிக்கட்டும், முதல்ல அதை சமப்படுத்தணும், நியூட்ரல் ஆக்கணும். நடந்துருச்சு, இப்போ இந்த செயல் நடந்துருச்சு, இப்போ இந்த நிலையில் நாம் இதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும், அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யணும்னு தான் யோசிக்கணும். யோசிச்சிட்டோம்னா நமக்கு அந்த நியூட்ரல் வந்துடும்.
இந்த நியூட்ரல் ஆரம்பத்தில் வர்றதுக்கு டிலே ஆகும், அதுதான் அஞ்ஞானம். நியூட்ரல் உடனே வந்துருச்சுன்னா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு செயல் செய்து உடனே நமக்கு ஆத்திரம் வரல, கோபம் வரல, அது வரல, நம்ம உடனே டக்குன்னு மனசு நியூட்ரல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு நடுநிலைமை, பேலன்சிங் மைண்டு, ஈக்விட்டி, இதெல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது வந்துருச்சுனாலே ஞானம் வந்ததாக அர்த்தம். இப்போ இத்தனை செயல்களுக்கும் காரணம் ஈசன் தான். ஆனால் அத்தனுக்கும் காரணம்னா அவர் எப்படி இதை பொறுத்துக்கிறாரு? அவர் நியூட்ரலில் இருக்கிறதுனால பொறுத்துக்கிறார். அதனால் அவருக்கு இது பண்பு சொல்லும் போதே திருவள்ளுவர் வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடும்ப இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஒரு விபத்து அல்லது ஒரு நோய் அல்லது உறவுகளிடையே ஒரு விரிசல் அல்லது ஒருத்தர் பேச்சால் நமக்கு வந்த ஒரு துன்பம், இது மாதிரி என்ன நிகழ்வு நடந்தாலும் சரி அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கணும், அக்செப்ட் த ரியாலிட்டி, ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்துட்டு அதன் பிறகு மனதை நியூட்ரல் பண்ணி இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஆசை என்பது வராது. நியூட்ரல் மைண்டு உள்ளவனுக்கு ஆசை கிடையாது, தேவைன்னா அது செய்வான், தேவையில்லைன்னா கம்முன் இருப்பான். அந்த மைண்டு வந்து எந்த ஒன்றுக்கும் துள்ளாது, அசையாது, டக்கு நியூட்ரலுக்கு வந்துடும். நியூட்ரலுக்கு வர்ற வேகத்தை வச்சு தான் நீங்கள் ஆசையை ஜெயித்தவங்களா ஆசையை ஜெயிக்காதவங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் புத்த பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 டிகிரிக்கு மேலே பார்வையே உயர்த்த மாட்டார். ஒரு இடத்துல உட்கார்ந்தாருன்னா சில மாதிரி பல மணி நேரம் அசையாமல் அவரால் உட்கார முடியும். காரணம், ஆசையை வென்றால் அசைவை வென்று விடலாம். உடம்பு அசையிலைன்னா மனம் அசையாது, மனம் அசையிலைன்னா உடம்பு அசையாது. இதெல்லாம் எதை வச்சு வருதுன்னு கேட்டிங்கன்னா பக்குவத்தை வச்சு வருது. எனவே எது நடந்தாலும், என்ன கேட்டாலும், என்ன பார்த்தாலும், எது நிகழ்ந்தாலும் முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனடியாக மனதை நடுநிலைக்கு கொண்டு வாங்க. அதனால் பதட்டமடையாதீர்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள், வேறு வேறு உணர்வுகளுக்கு ஆட்படாதீர்கள். ஏற்றுக்கொண்டவுடன் முதல்ல நியூட்ரலுக்கு வாங்க, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஞானம் இயல்பாக வந்துடும், ஆசை தானாக உங்களுக்கு விலகிடும். நீங்கள் தவத்தில் உட்கார்ந்தீங்கன்னா மனம் ஸ்டில் ஆயிரும், உடனே உடம்பு எவ்வளோ நேரத்துக்கு வேணாலும் ஸ்டில் ஆகும், அதை யோசிக்கவே வேண்டியில்லை. ஒருத்தனால் ஒரே பொசிஷனில் நீண்ட நேரம் நீ இருக்க முடியுதுனாலே அவன் வந்து ஆசையை வென்றவன் அப்படின்றது, நியூட்ரலுக்கு வந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரியாலிட்டி, யதார்த்தம், சத்தியம், நிகழ்ந்ததை நிகழ்ந்தபடி ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொண்டு உடனடியாக நடுநிலைக்கு மனதை கொண்டு வந்து அடுத்த நிலைக்கு நாம் செல்லுதல் அப்படின்ற அந்த ஸ்டெப்ஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆசை வெல்வதற்கு அதுதான் மருந்து. அதுதான் தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்ட வரும் அப்படின்னு 364வது குறள் அவாறுத்தல் குறளில் தெள்ள தெளிவாக வள்ளுவப் பேராசர் உரைத்திருப்பார். அது என்றைக்கு எனக்கு புரிஞ்சதோ அன்னையிலேருந்து என் நேரம் நியூட்ரலில் போட்டு வச்சுருவேன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நடக்குதா நடக்கட்டும், சொல்லானா சொல்லட்டும், வாழ்த்தினானா வாழ்த்தட்டும், திட்டினானா திட்டட்டும், அதன் பிறகு இதுக்கு என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறது. அதை செய்யும்போது கூட அது ஒரு பெரிய விஷயமாலாம் செய்ய மாட்டோம், அது ஒரு சாதாரண நிகழ்வு தான். ரொம்ப உணர்ச்சிவசமான நிகழ்வுன்னு அங்கே ஒன்றுமே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே சிரிப்பு தான். அந்த மோனலிசா ஸ்மைல் மாதிரி ஈசன் ஒரு ஸ்மைல் வச்சுருக்காரு. அந்த சிரிப்புக்குள்ளே 1000 அர்த்தம் இருக்கும், ஆனால் அந்த ஸ்மைல் ஒரே மாதிரி இருக்கும். அதான் நியூட்ரல் ஸ்மைல்னு அதுக்கு பேர். எனவே ஆசை இருக்கும் நுட்பத்தை திருக்குறள் 364 வழியே புரிந்து கொண்டு யதார்த்தத்தின்படி வாழ்ந்து ஆசையை வெல்வோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.